வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறுநீர தகவலை பகிர்வது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பட் ஆனால் 4-5 ரீஜன்லேயும், இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் 5 ரீஜனில் நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ், ஒரு 2 வருஷத்துக்கு. என்னென்ன கோர்ஸ், என்ன சம்பளம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்டோ வீடியோ மிஷின் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. கூகுளில் பிஐஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான ஸ்டாண்டர்டு கோர்ஸை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன். அதை பற்றி எதாவது போகணும், என்ன எதாவது எந்த கோட் புக்கை பற்றி போகணுன்ற ஒரு ஐடியா எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் அதில் போட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட் நியூ அப்படின்றதில் நீங்கள் வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கால்ஃபார் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் நியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 6th August பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து 21 நாள், அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதியில் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரீட் மோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் வியூ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட், கிளிக் இயர் டு அப்ளை ஆன் இருக்கும். ஸோ இந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு இருக்கும். இந்த இங்கிலீஷை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த PDF ஃபார்மை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அது என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இது இந்த PDF தான், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட், பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது. இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, HRDலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 100 வேகன்சி கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் அனெக்ஷனில் இருக்குது. 100 வேகன்சினா 5 ரீஜியனுக்கும் வேகன்சி வந்து பிரித்து போட்டிருப்பாங்க. நம்மளதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜியனில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து எத்தனை போஸ்ட் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எசென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லைன்னு சர்டிஃபிகேட் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஇயில் வந்து ட்ரிபிள் இ, எஃப்சிடி, எம்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. இது மெக்கானிக்கல், மெட்ராலஜி, சிவில், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோடைய அனக்ஷர் வந்து பியில் கொடுத்துருக்கோன்றிருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் 2 அனக்ஷர் இருக்குது. 1st அனக்ஷர் வேகன்சி, நம்பர் ஆஃப் வேகன்சி. 2வது அனக்ஷர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் வச்சுருக்கணும். இது கூட டிசைரபிள், நீங்கள் பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், இல்லை பர்சன் வித் எம்ஃபில், எம்டெக், எம்எஸ் பிஹெச்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அதிகபட்ச வயசு 35, இந்த லாஸ்ட் டேட் முடியறது அதாவது 27-8 உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் உங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்கலாம் அதை வச்சு நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு அவங்கள செலக்ட் பண்ணதாக கிடையாது, ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், ரிட்டன் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், டெக்னிக்கல் நாலேஜ் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், அப்புறம் இன்டர்வியூ பண்ணிவிட்டு தான் நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணுவோம். இது அதை யாரையாவது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம்னா அதுக்கு நாங்கள் எந்த ரீசனும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ அதேமாதிரி செலக்ட் பண்ணுறவங்க ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் பீரியடில் ஒர்க் பண்ணணும். நேச்சர் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் வந்து பியூராக கான்ட்ராக்ட் தான். ஸோ கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெனுமரேஷன், ஒரு நல்ல ரெனுமரேஷன், 50,000 ரூபா பர் மந்த் வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெனுமரேஷனில் வந்து சில டிடக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு அந்த மாதிரி ஏதாவது டிடக்ஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக கிராஸ் வந்து உங்களுக்கு 50,000 ரூபா, அந்த 50,000 ரூபாவில் சில டிடக்ஷன் போகும். ஆனால் என்னென்ன டிடக்ஷன் அவங்க சொல்லலை. ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் போக உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டிஏடியை வந்து ஜாயினிங் பண்ணுறதுக்கு, அசைன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அஃபிஷியல் ஒர்க்காக நீங்கள் டிஏடி வெளியே போயிட்டு வந்தீங்க, தங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் லெவல் எஸ் சயின்டிஸ்ட் பி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான என்ன ரெனுமரேஷனோ அந்த ரெனுமரேஷன் நாங்கள் பே பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லீவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு
மாதத்துக்கு வந்து ஒரு 8 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது. அதே மாதிரி அந்த லீவெல்லாம் நீங்கள் வந்து காசு, அதாவது ஏர்ன் லீவு கிடையாது. அதே மாதிரி இந்த லீவை வந்து அடுத்த வருஷத்துக்கும் கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ வருஷத்துக்கு 8 நாள் உங்களுக்கு லீவு. ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஷுவல் டைமிங் தான், காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைமு. எக்ஸ்ட்ராவாக லேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அது டைம் பவுண்டு அவுட் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அது. அதே மாதிரி உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு அதர் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் பேசிஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டு வெளியே வேறு எந்த வேலையும் எடுத்து செய்யக்கூடாது. ப்ரைவேட்டாகவோ வேறு எந்த வேலையிலையும் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களை ட்ராவல், மெடிக்கல் கிளியரன்ஸ், சர்வீஸ் இன்கட், டெத், இன்ஜுரி, இல்னஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எந்த இதுவும் கிளைம் எங்கள்கிட்ட நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் ஃபிட்னஸும் அவசியம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப போலீஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். அதுமாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ஒரு சர்ஜன், அதேமாதிரி ஒரு ஜென்ரல் அந்த மெடிசன் பார்ட்டிசிபென்ட்லேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் பார்ட்டிசிபென்ட்லேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டெர்மினேஷன் கான்ட்ராக்ட் எங்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து எந்த ரீசனும் சொல்லாமல் உங்களை வெளியே அனுப்புவோம். அதே மாதிரி நீங்கள் போகணுனால 30 நாள் நீங்கள் நோட்டீஸ் அட்வான்ஸ் கொடுத்து அந்த ரெனுமரேஷன் என்னவோ அதை பே பண்ணிட்டு தான் நீங்கள் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், ஏன்னா இது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னால. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேட்டாவோ கலெக்ட் பண்ணுற டேட்டாவோ எதுவுமே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணவோ இல்லை வேறு யாருக்காவது சொல்லவோ இல்லை எங்கேயாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ணக்கூடாது. அது அகேன்ஸ்ட் டூ ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கன்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது அப்பீனியன் அட்வைஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன், நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறது ஒரு ரீஜியனுக்கு அப்ளை பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். நீங்கள் எந்த ரீஜன் அப்ளை பண்ணீங்களோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், ஆனால் மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம். அதேமாதிரி அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது தப்பு சரியாக கொடுக்கலன்னா நாங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிங்க, இன்கரெக்டாக கொடுத்து சரியாக வரல அப்படின்னா நாங்கள் பொறுப்பில்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் வந்து பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க வேகன்சி வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்கள் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ஃபேர் அண்ட் மெரிட் பேஸில் தான் இருக்கும். நீங்கள் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, கேன் வாஷிங் பண்ணக்கூடாது, அப்படி எதாவது பண்ணால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்தந்த ரீஜனில் உள்ள பிரான்ச் லீகல் ஜுடிஷியரியில் தான் வந்து பார்க்கணுன்ற மாதிரி. அப்ளிகேஷன் எப்படி சப்மிஷன் பண்ணணும்னா எங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 5 ரீஜன் இருக்குது, வெஸ்டர்ன், சதர்ன், ஈஸ்டர்ன், நார்த்தன், சென்ட்ரல். அந்த 5 ரீஜனில் வந்து நீங்கள் ஒரு 3 அனக்ஷரியாவில் கொடுத்துருப்போம். அந்த ரீஜனை ஏதாவது செலக்ட் பண்ணி அந்த ரீஜனுக்குள்ளேயே நீங்கள் 3 ஆப்ஷன், 3 ரெஃபரன்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு டிசைட் ரீஜனில் வந்து ஒரு 3 ரெஃபரன்ஸ், அதாவது கேண்டிடேட் 3 ரெஃபரன்ஸ் of branches in one desired region-ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்ஐ வந்து எஃபெக்ட் அக்காமடேட் ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஆர்கனைசேஷன் ரெக்கார்மெண்ட் வந்தாலும் இது பண்ணிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும். ஃபங்க்ஷனல் ஃபார்ம், டேட் ஆஃப் பப்ளிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லையும் ரோக்ஸார் சம்ஜர்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணிங்க. க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை நாங்கள் என்றைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பப்ளிஷ் பண்ணமோ அதுலேருந்து 21 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இவங்க வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 21 நாள்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது வந்து பெட்டர் சான்சஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதனால் சீக்கிரமாக பண்ணுங்கள். அதேமாதிரி வேறு எந்த மோட்லேயும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் இமெயிலில் நீங்கள் அனுப்பிச்சா கூட நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். வில் பி அக்செப்டட் அண்டர் நோ அதர் மீன்ஸ்ன்ற மாதிரி, எனி சர்க்கம்ஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்ல. அதேமாதிரி ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் டீடைல் ப்ராசஸ் எல்லாமே வந்து எங்களோட வெப்சைட்டில் போடுவோம். ஸோ அதனால் எங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குவெரி வேணும்னா கிராஜுவேட் இன்ஜினியர் GE.HRD@BSG.GOV.inக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஹெட் HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வந்து ரிவைஸ் ரீஷெடியூல் மாடிஃபை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது, அதுக்கு எந்த ரீசனும் சொல்லுறாங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அனஷரியாவில் வந்து வெஸ்டர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அகமதாபாத், மும்பை, நாக்பூர், புனே, ராஜ்கோட், சூரத், இந்த ஒரு ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. இஇஇ, எஃப்சிடி, எம்சிஎம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த எம்சிஎம்ன்றது தான் வந்து சிவிலுக்கு. ஸோ சிவில் உள்ளவங்களுக்கு மொத்தம் 9 போஸ்ட், சிவில் மட்டும் கிடையாது, அதில் மெட்ராலஜி எல்லாமே இருக்கும். அதில் எந்த போஸ்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஈஸ்டர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், ஹூப்ளி, ஹைதராபாத், கொச்சி, மதுரையும் இருக்குது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயவாடா. ஸோ இதில் வந்து இந்த எம்சிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் மொத்தமாக வேகன்சி வந்து அவங்க இங்கே டோட்டல் வேகன்சி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ரீஜன்லையும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று எஃப்சிடி, ஒன்று எம்சிஎம், இன்னொன்று வந்து சென்னையில் வந்து 2, அதுவுமே அப்படி தான். கோயம்புத்தூரில் வந்து 2, இதுவுமே எஃப்சிடி அண்ட் எம்சிஎம். மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 எஃப்சிடி எம்சிஎம் தான்.
ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் எஃப்சிடின்றது வந்து ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, டெய்ரி டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, கெமிக்கல், என்வரான்மெண்டல், பெட்ரோகெமிக்கல், லெதர், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து எஃப்சிடியில் வரும். ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன், ஃபிசிக்ஸ். எம்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் சிவில், ஆர்கிடெக்சர் பிளானிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது வந்து மூணு சிவிலுக்கு சம்மந்தமானது. மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இது எல்லாமே மெக்கானிக்கல். மெட்ரலஜி அண்ட் மைனிங் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சம்மந்தமானது. ஸோ அதான் எம்சிஎம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அட்வர்டைஸ்மெண்ட் கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த ஆன்லைன் உள்ளே போகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூசர் ஐடி எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு இல்லைன்னா கிரியேட் பிஏ யுவர் பிஐஎஸ் கெஸ்ட் அப்படின்றதில் உள்ளே போயிட்டு உங்கள் நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து ஒரு ஒரு அஃபிஷியல் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வரும். இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பாடி ஃபார் இந்தியா. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது, நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுபோக நிறைய ஒரு எங்கேஜிங்கான பர்சனாலிட்டிஸ் கூடலாம் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, சப்ஜெக்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.